எவிடன்ஸ் ஆக்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவிடன்ஸ் ஆக்டில் அட்மிஷன்ஸ் அண்ட் கன்ஃபஷன்ஸ் பார்க்கணும். செக்ஷன் 23 வரைக்கும் பார்த்துருக்கோம். செக்ஷன் 23 வரைக்கும் அட்மிஷன் வார்த்தையை யூஸ் பண்ணி அது சிவிலுக்கும் கிரிமினலுக்கும் பொருந்தமான விஷயங்களா இருந்தது. 24 இருந்து கன்ஃபஷன் வார்த்தையை உபயோகிக்காங்க. கன்ஃபஷன்கத இங்க டிஃபைன் பண்ணல, அட்மிஷனை டிஃபைன் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 17 வரும்போது அட்மிஷன் என்னங்கிறத சொல்லுவாங்க. கன்ஃபஷன்கிறது இல்ல, பொதுவா என்ன வார்த்தையில நம்ம உபயோகிக்கோம்னா கன்ஃபஷன்னா கிரிமினல் கேசஸுக்கு கன்ஃபஷன் வருது. நான் ஒரு குற்றத்தை செய்தேன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா அது கன்ஃபஷன் வருது. அது 24 என்னன்னா கன்ஃபஷன், எந்த கன்ஃபஷனை எடுத்துக்கலாம், எதை எடுக்கக்கூடாதுங்கிறத சொல்லுவாங்க. ஒரு கன்ஃபஷனை நீங்க ஒருத்தனை பயமுறுத்தி வாங்கிட்டீங்க, அல்லது இதை தர அதை தரன்னு ஒரு ப்ராமிஸை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா செல்லாதுங்கிறதுக்காக தான் 24 வருது. எ கன்ஃபஷன் மேட் பை அன் அக்யூஸ்ட் இஸ் இரலவன்ட். ஒரு கன்ஃபஷனை எடுக்க முடியாது எப்போ, இரலவன்ட், சம்பந்தமே இல்லாதுன்னு விட்டுருவோம். எப்போன்னு சொன்னா இட் அப்பியர்ஸ் டு த கோர்ட், கோர்ட்டுக்கு தெரியுது இது எப்படி வாங்கியிருக்காங்கன்னு. இட் ஹாஸ் பீன் காஸ்ட் பை இன்டியூஸ்மெண்ட் த்ரெட் ஆர் ப்ராமிஸ். ஏதோ ஒரு தூண்டுதல் கொடுத்து வாங்கியிருக்காங்க, அல்லது பயமுறுத்தி வாங்கியிருக்காங்க, அல்லது சில வாக்குறுதிகளை கொடுத்து வாங்கியிருக்காங்க. இன்டியூஸ்மெண்ட் த்ரெட் ஆர் ப்ராமிஸ், அது எதோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னா ஹேவிங் ரெஃபரன்ஸ் டு த சார்ஜ் அகைன்ஸ்ட் த அக்யூஸ் பர்சன். அது அந்த குற்றவாளியோட குற்றம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கணும். குற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உள்ள ப்ராமிஸ், இப்போ ஒருத்தன் கொலை குற்றம் இருக்கு, அதில் நீ ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு நான் ஒரு 10 வருஷ தண்டனை நிறுத்துருவோம், இல்லாட்ட உனக்கு தூக்கு தண்டனை வரும் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்கன்னா அது குற்றம் சம்பந்தப்பட்ட ப்ராமிஸ். அதில் ஒரு ஒப்புதல் வாங்குவதன் மூலம் அந்த மாதிரியே வாங்கியிருந்தா கிடைக்காது, அது இரலவன்ட். குற்றம் சம்பந்தப்படாத விஷயங்கள்ல நீங்க ப்ராமிஸ் கொடுத்தா பரவாயில்ல. கிளியரா சொல்லுவாங்க சார்ஜ் அகைன்ஸ்ட் தி அக்யூஸ்ட் பர்சன், ஹேவிங் ரெஃபரன்ஸ் டு தி சார்ஜ் அகைன்ஸ்ட். குற்றம் சாட்டப்பட்ட குற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு ப்ராமிஸோ இன்டியூஸ்மெண்டோ அல்லது ப்ராமிஸ் இன்டியூஸ்மெண்ட் ஆர் த்ரெட், இது சம்பந்தமா நீங்க ஏதாவது செய்திருந்தீங்கன்னா அது இரலவன்ட். அப்ப முத என்ன சொல்லுவாங்க, மூணு விதமான விஷயங்களை ஒதுக்குதாங்க. இது காரணமா வந்ததுன்னா த்ரெட், ப்ராமிஸ், இன்டியூஸ்மெண்ட். ரெண்டாவது என்ன கண்டிஷன் சொல்லுவாங்க, அது சார்ஜஸ் சம்பந்தப்பட்டா இருக்கணும். எந்த குற்றத்திற்காக குற்றவாளியை குற்றம் சாட்டுதமோ அது சம்பந்தமா இருக்கணும், ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது ப்ரொசீடிங் ஃப்ரம் த பர்சன் இன் அத்தாரிட்டி, ஒரு அத்தாரிட்டியில உள்ள ஒரு ஆளுக்கு சொல்லணும். கீழே இருக்க கான்ஸ்டபிள் சொன்னா எடுத்துக்கிட மாட்டாங்க, மேல இருக்கவங்க சொன்னா எடுத்துக்கிடுவாங்க மாதிரி. அத்தாரிட்டி உள்ள ஆளு சொன்னாங்கன்னா எடுத்துக்கிடுவாங்க. ப்ரொசீடிங் ஃப்ரம் த பர்சன் இன் அத்தாரிட்டி. அடுத்தது நாலாவது ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க, அந்த ஆளு ரீசனபிளா நம்பணும், இதெல்லாம் செய்தா நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் நமக்கு, அல்லது இது இருந்த அந்த கஷ்டங்கள் நமக்கு வராதுன்னு அவர் நம்பணும். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தா அது இரலவன்ட். த்ரெட், ப்ராமிஸ் ஆர் இன்டியூஸ்மெண்ட் ரிகார்டிங் த சார்ஜ் மூணு, அதுக்கு அடுத்தது குற்றம் சம்பந்தப்பட்டதா இருக்கணும், மூணாவது அத்தாரிட்டியில உள்ளவர் கொடுத்திருக்கணும், நாலாவது அவர் ரீசனபிளா நம்பணும், இதெல்லாம் நமக்கு அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்பணும். இதை இனி டீட்டெயிலா பார்ப்போம். செக்ஷன் 24 இருந்து 30 வரைக்கும் கிரிமினல் கேசஸ் பத்தி டீல் பண்ணாலும் இது வந்து எவிடன்ஸ் லா தான். சப்ஸ்டான்ஷியல் லா எங்க போனோம், நமக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் போடும், என்ன மாதிரி செய்யணுங்கிறது அங்க. செக்ஷன் 164 ரெக்கார்டிங் ஆஃப் கன்ஃபஷன்ஸ் இருக்கு, 181 ரெக்கார்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ்ட் இருக்கு, 281 463 இந்த 164 281 செய்யலைன்னா என்னங்கிறத பத்தி, நான் கம்ப்ளைன்ஸ பத்தி பேசுறாங்க. அப்போ அதுல என்ன ப்ரொசீஜர்னு கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரொசீஜர்ல ஒரு அடுத்த லெவல், அந்த ப்ரொசீஜரை செய்யும் போது நீங்கெல்லாம் இதெல்லாம் செய்திருக்கீங்கன்னு கோர்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க.
இதுக்கு இது இரலவன்னு சொல்லியாச்சு. இப்ப நாலு விஷயம் மூணு விஷயம் சொல்லி கொஞ்சம் கண்டிஷன் சொல்லிட்டோம், அத்தாரிட்டியில உள்ளவர் இருக்கணும் இல்லாட்டா அவர் நம்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு மேல அந்த கன்ஃபியூஷனை ரெலவெண்ட் ஆக்குதாங்க சப்சிக்வெண்ட் செக்ஷன்ஸ்ல. 28 என்ன சொல்லுவாங்க, இந்த த்ரெட்டு ப்ராமிஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு எஃபெக்ட், அந்த எஃபெக்ட் போன பிறகு நீங்க ஒரு கன்ஃபியூஷன் வாங்கினா செல்லுங்கிறத பின்னால 28 சொல்லுவாங்க. போலீஸ் ஆபீசர்கிட்ட கொடுத்தா செல்லாதுங்கிறத 25 சொல்லுவாங்க, மேஜிஸ்ட்ரேட்ல கொடுத்தா அது செல்லுங்கிறத 26. அப்போ கன்ஃபியூஷனை பத்தி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இனி நம்ம இப்ப பார்த்தத இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலா பார்க்கலாம். கன்ஃபியூஷன்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணலாம். ஆனா லார்ட் அட்கின் ஒரு பகல நாராயண் சுவாமி வர்சஸ் எம்பரர்னு ஒரு பழைய கேஸ் அதுல டிஃபைன் பண்ணார், எ கன்ஃபியூஷன் இஸ் அன் அட்மிஷன் made at any time by a person charged with a crime. ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் செய்யக்கூடிய அட்மிஷன் அப்படிங்கார். ஸ்டேட்டிங் ஆர் சஜஸ்டிங் த இன்ஃபரன்ஸ் சொல்லுதாரு இல்லாட்டா நம்ம அவர் சொல்லுல இருந்து நம்மளா எடுத்துக்கிடலாம். இன்ஃபரன்ஸ் தட் ஹீ கமிட்டட் த கிரைம், இது அவர் கொடுத்த டெஃபனிஷன். ஆக்டில் கொடுக்கல, லார்ட் அட்கின் ஒரு பகலா நாராயண் சுவாமி வர்சஸ் எம்பரர்ல கொடுக்கார். எ கன்ஃபஷன் இஸ் அன் அட்மிஷன் மேட் அட் எனி டைம் பை த பர்சன் சார்ஜ் வித் எ கிரைம் ஸ்டேட்டிங் ஆர் சஜஸ்டிங் த இன்ஃபரன்ஸ் தட் ஹீ கமிட்டட் தட் கிரைம். இது போக பொதுவான ரூல் என்னன்னு சொன்னா, ஒரு கன்ஃபஷனை நீங்க முழுசா வாசிக்கணும், முழுசா எடுத்துக்கிடணும். அதுல எங்கேயாவது ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு மீதிய எடுத்துக்கிடக்கூடாது. இந்த கன்ஃபஷன் வந்து ஜுடிஷியல் கன்ஃபஷன் மேஜிஸ்ட்ரேட்ட கொடுக்குது, அது இல்லாமல் தேர்ட் பார்ட்டிகிட்ட கூட கொடுக்கலாம். இதை பத்தி அட்மிசபிலிட்டி ஆஃப் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபஷன் பத்தி சகதேவன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, இதான் இதுல எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபஷனை பத்தி உள்ள கேசஸ் இது. இது நிறைய பிரின்சிபிள் இதுல சொல்லுவாங்க இந்த கேஸ்ல, சகதேவன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அதுல முதல்ல சொல்லிருந்தாங்க, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபஷன் இஸ் ஏ வீக் எவிடன்ஸ் பை இட் செல்ஃப், அது கொஞ்சம் வீக் ஆனதுதான் அப்படின்னு. ஜுடிஷியல் கன்ஃபஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல்னா வீக். இட் ஷுட் பி வாலண்டரி அண்ட் ட்ரூத்ஃபுல், அவங்க வாலண்டரியா கொடுத்துருக்கணும், உண்மையா இருந்திருக்கணும். அதை பார்த்தாலே நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரணும், இது வாலண்டரியா கொடுத்துருக்காங்க மாதிரி கான்பிடன்ஸ் கொடுத்துருக்கணும். இட் ஷுட் பி சப்போர்டட் பை த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ், இவர் போனார் வந்தார் அதை எடுத்தாரு, இது எல்லாமே வேற எவிடன்ஸ் வந்து செயின் ஆஃப் எவிடன்ஸ் ஃபர்தர் கராபரேட்டட் பை அதர் ப்ராசிக்யூஷன் விட்னஸ், வேற ப்ராசிக்யூஷன் விட்னஸ் கொடுத்தாதான் நீங்க எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபஷனை எடுத்துக்கிட முடியும். மெட்டீரியல் டிஸ்கிரிபன்சி இருந்தால் எடுக்க முடியாது, வேற ஃபேக்ட்ஸ் இல்லைன்னாலும் எடுக்க முடியாதுன்னு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபஷன்ங்கிறது கொஞ்சம் வீக் எவிடன்ஸுங்கிறதா அந்த கேஸில் சொல்லுவாங்க. அப்போது ஒரு கன்ஃபஷனுக்கு ரெண்டு விஷயம், வாலண்டரியாக இருக்கணும், ட்ரூ, ரெண்டையும் கோர்ட்டு பார்க்கணும். வாலண்டரி தானே கொடுத்தானா, அவன் உண்மையை பேசியிருக்கானான்னு பார்க்க வேண்டியது கோர்ட். ஜுடிஷியல் கன்ஃபஷனுங்கிறது கன்ஃபஷன் இன் த ப்ரசன்ஸ் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட், அது ஜுடிஷியல் கன்ஃபஷன். ரெக்கார்டிங் ஆஃப் கன்ஃபஷனை பத்தி கிவிங் வார்னிங் தட் இட் ஷுட் பி யூஸ்ட் அகேன்ஸ்ட் அ பர்சன் மேக்கிங் இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள். ஒரு கன்ஃபஷனை போறதுக்கு முன்னால ஒரு வார்னிங் கொடுக்கணும், அது வந்து ஃபண்டமெண்டல் ஜூரிஸ் கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல இருக்குது. நீ இதை சொல்லுதா நாளைக்கு இது உனக்கு அகெயின்ஸ்டா வருங்க, வார்னிங் கொடுத்து தான் கன்ஃபஷனை வாங்கணுங்கிற காசுபாகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேசில் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லுவாங்க. இன்னும் வேற ஒரு கேஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேச வர்சஸ் பகவான் சிங், அதுல என்னன்னா போலீஸ்காரெல்லாம் வெளியே போய் சொல்லிட்டாங்க, மேஜிஸ்ட்ரேட் மட்டும் இருந்து வாங்குதாரு, 5 எழுதியிருக்காரு, 2 வாங்கியிருக்காரு, அத கோர்ட் ரெலவன் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் குட்டிங்க கேஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, எடுத்தா முழுசும் எடு அல்லது பாதியா எடுக்காதீங்க, பாதியா எடுக்கக்கூடாது, ஒரு கன்ஃபஷன் சொன்னா ஃபுல்லா எடுக்கணும்.
இனி கன்ஃபெஷனுக்கும் அட்மிஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, கன்ஃபெஷன் வந்து அக்யூஸ்ட் பர்சன் கொடுக்காங்க, கன்ஃபெஷன் அட்மிஷன் வந்து சிவில் பர்சன்ஸ் கொடுப்பாங்க. சில விஷயங்களை கிரிமினல கூட ஒத்துக்கிடுவாங்க, சில விஷயங்கள் கிரிமினலுக்கும் சிவிலுக்கும் காமனாக இருக்கு. பொதுவாக நம்ம சொல்லுது சிவில் கேஸில் அட்மிஷன். கன்ஃபெஷன் இஸ் டெலிபரேட்லி அண்ட் வாலண்டரிலி மேட் மே பி அக்செப்டட் அஸ் கன்க்ளூசிவ். அவரே முழு உண்மையும் சொல்லிட்டார்னா நீங்கள் அதை கன்க்ளூசிவ்னு எடுக்கலாம் இதில், ஆனால் அட்மிஷனில் அப்படி எடுக்க முடியாது. அது ஒரு மேட்டர் ஆஃப் எஸ்டோப்பலுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபெஷன் கோஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் த பர்சன் மேக்கிங் இட். ஆனால் அட்மிஷன் செய்யலாம், தனக்கு சாதகமாகவும் கூட எடுக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ரெண்டு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க செக்ஷன் 21ல், அதில் சாதகமாக கூட எடுக்கலாம். கன்ஃபெஷன் ஜாயிண்டாக இருந்ததுன்னா எடுத்துக்கிடலாம். A confession of one or two persons more accused jointly tried for the same offense can be taken in consideration against the co-accused. ஒரே குற்றத்தை ரெண்டு பேரும் செய்திருந்தாங்கன்னா எடுக்கலாங்கிறத செக்ஷன் 30 சொல்லுவாங்க. அது பின்னால் வரும்போது பார்க்கலாம். எப்படின்னு சொன்னால், ஒரு கொலையை ரெண்டு பேரும் பண்ணாங்கன்னா எடுத்துக்கலாம், ஆனால் இவர் திருடுனாரு அவர் அதை திருட்டு பொருளை வித்தாருனா எடுக்க முடியாதுங்கிறது. ஒரே அஃபென்ஸாக இருந்தால் எடுக்கணுங்கிறத செக்ஷன் 30 சொல்லுவாங்க. சிவிலில் ஒரு டிபெண்டன்ட் சொன்னதை அடுத்த டிபெண்டன்ட்டுக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ண முடியாது. இனி கன்ஃபெஷன் பார்க்கும்போது, கன்ஃபெஷன் இஸ் பை அன் அக்யூஸ்டு பர்சன், யார் குற்றஞ்சாட்டப்பட்டவரோ அவர் கொடுத்துருக்கணும். அடுத்தது கோர்ட்டுக்கு என்ன செய்திருக்கணும், இது கன்ஃபெஷன் வந்து இன்ட்யூஸ்மெண்டோ த்ரெட்டோ ப்ராமிஸோ இல்லாம வந்திருக்குன்னு கோர்ட்டுக்கு தெரியும். அடுத்தது இந்த மாதிரி த்ரெட்டு இன்டியூஸ்மெண்ட்டு ப்ராமிஸு கொடுத்துருந்தாங்கன்னா அது சார்ஜுக்கு சம்மந்தப்பட்டா இருக்கணும். எந்த குற்றமோ அந்த குற்றம் சம்மந்தப்பட்டதா இவங்க ஏதாவது ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கணும், அல்லது ஏதாவது நான் செய்தாரான்னு சொல்லணும், அல்லது அதை பயமுறுத்தி இருக்கணும். அது சார்ஜ் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். அடுத்தது பர்சனின் அத்தாரிட்டி, ஒரு போலீஸ் அத்தாரிட்டி ஆஃபீஸரு அது பர்சன் இன் அத்தாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யார் பர்சனல் அத்தாரிட்டிங்கிறது கோர்ட்டுகளில் தீர்மானிக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் வந்து பர்சன் இன் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க, சப் இன்ஸ்பெக்டர் போஸ் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க, கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஆஃபீஸர் இன் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பர்சன் இன் அத்தாரிட்டி. அடுத்தது கிரவுண்ட்ஸ் விச் அப்பியர் டு ஹிம் ரீசனபிள், அப்போ அவனுக்கு தோணணும் இது ரீசனபிள், இது நடத்தி தருவாங்க நமக்குன்னு அவன் மனசில் ஒரு எண்ணம் வரணும், அப்போதான் அது இரல உண்டாகி போகும். அவன் மனசில் அப்படி தோணி இருக்கு, அதனால தான் இந்த ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கான்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கணும். த மென்டாலிட்டி ஆஃப் தி அக்யூஸ்ட் ராதர் தேன் ஆஃப் த பர்சன் இன் அத்தாரிட்டி. அந்த வாக்குமூலம் ஒப்புதல் வாக்குமூலம் கன்ஃபெஷன் கொடுக்கவன் என்ன மென்டாலிட்டியில் இருக்காங்கிறத தான் கோர்ட்டு பார்க்கணும். இவர் என்ன சொன்னாரு அது என்னங்கிறது இல்லை. அவன் ஆமா இதை செய்தா நமக்கு இதெல்லாம் நல்லது கிடைக்கும், இந்த கஷ்டங்கள்ல இருந்தா மாறிடலாம், ஒரு குற்றத்தை நீ ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு தண்டனே இல்லாம உன்னை வெளியே விட்டுருவேன் அப்படின்னு அவர் சொல்லுதாருன்னு சொன்னா அவன் நம்பக்கூடிய ஸ்டேஜில் இருக்கணும். அவன் அந்த மென்டாலிட்டியில அவன் கொடுத்துருக்கணும். கொலை பண்ணவனை பிடிச்சிட்டு ஏய் நீ ஒத்துக்கோ உன்னை ஒரு கேஸும் இல்லாம நான் வெளியே விட்டுருதான்னு சொன்னா அவன் நம்ப மாட்டானா இருக்கும். அவனும் நம்பக்கூடிய பொசிஷன்ல இருந்தான்னா அதான் இல்லை நீ கொலை குற்றத்தை ஒத்துக்கோ நான் உனக்கு ஒரு 3 காவலில் உன்னை வெளியே விட்டுருவான், கடுங்காவல் தண்டனை வாங்கி வெளியே விட்டுருவான்னு அவன் நம்பிட்டான் அப்படின்னு சொல்லணும். ரீசனபிளாக இருக்க மாதிரி இருக்கணும், அவன் நம்பக்கூடிய பொசிஷனில் இருக்கணும். அடுத்தது டெம்பரல் நேச்சர், நாட் ஸ்பிரிச்சுவல் ஆர் ரிலீஜியஸ். நீ இதெல்லாம் செய்திருக்கவன் நீ நரகத்துக்கு போவ, அதெல்லாம் செய்யாதப்பா நீ இப்படி செய்யணும் ஏதோ ரிலீஜியஸாக சொன்னாங்கன்னா அது இன்டியூஸ்மெண்ட் இல்லை, அதை ஒத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லி கூட நீங்கள் வாங்கலாம். இனி அடுத்தது செக்ஷன் 25 நோ கன்ஃபெஷன் மேட் டு எ போலீஸ் ஆஃபீஸர் ஷால் பி ப்ரூவ்ட் அஸ் அகேன்ஸ்ட் அ பர்சன் அக்யூஸ்ட் ஆஃப் எனி அஃபென்ஸ். ஏதாவது ஒரு அஃபென்ஸ் யார்கிட்ட ஒப்புதல் கொடுத்துருக்காங்க போலீஸில் அது செல்லாது, அதை எடுக்கவே மாட்டாங்க. நோ கன்ஃபெஷன் மேட் டு எ போலீஸ் ஆஃபீஸர் ஷால் பி ப்ரூவ்ட். இது எதனால கொடுக்காங்க, போலீஸ் ஆஃபீஸரோட கஸ்டடியில் இருக்கும்போது அங்கே ஒரு சந்தேகம் வரும், இவன் இவனாவே வாலண்டரியா கொடுத்தாலும் கூட ஒரு சந்தேகம் இருக்கு, அவன் 2 அடிச்சிருப்பான் அதனாலதான் இவன் இதை கொடுத்துருக்கான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அதனாலதான் போலீஸ் ஆபீசர்னு கொடுத்தா வாங்குவான். அதாவது
நீதி குடு நீதி கிடைக்குங்கிறது மட்டும் இல்ல, அவன் நம்பணும் நமக்கு நீதி கிடைச்சிருக்குன்னு. இப்போ பழைய கதையை சொன்னா, பலமனத்தடியில் இருந்து பால் குடிச்சாலும் கல் குடிக்கான்னு தான் நினைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி இவன் ஒழுங்காவே கொடுத்திருந்தா கூட போலீஸ்காரர் ஒண்ணுமே செய்யல, இவனாவே வந்து வாலண்டரிய கொடுத்திருந்தா கூட அடுத்தவங்களுக்கு என்ன நினைப்போறோம், அல்ல பின்னால பார்க்கும்போது போலீஸ்கார் ரெண்டு தட்டு தட்டி இருப்பாரு அதனாலதான் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்கான் அப்படின்னு. அதை அவாய்ட் பண்ணதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, நோ கன்ஃபெஷன் மேட் டு எ போலீஸ் ஆபீசர் ஷால் பி ப்ரூவ்டுன்னு. இதுல அந்த கேஸ்ல கர்த்தார் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ல சொல்லுவாங்க, த ரீசன் சீம்ஸ் டு பி தட் த கஸ்டடி ஆஃப் போலீஸ் ஆபீசர் ப்ரொவைட்ஸ் ஈஸி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் கொயர்ஷன் ஃபார் எக்ஸ்ட்ராக்டிங் கன்ஃபெஷன். அவனுக்கு அழுத்தம் கொடுத்து அவனிடத்திலிருந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்குறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதனாலதான் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் செக்ஷன் 162 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடிலையும் என்ன சொல்லுவாங்க, போலீஸ் ஆபீசர்ட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க முடியாது, அவர் ரைட்டிங்ல வாங்க முடியாது. அப்படியே ரைட்டிங்ல வாங்கினாலும் வாக்குமூலம் கொடுத்தவர் அதுல கீழே கையெழுத்து போட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக, இதனாலதான் கையெழுத்து போட்டா நாளைக்கு அதை ஒரு கன்ஃபெஷன் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால கன்ஃபெஷன் வந்து நீ ஸ்டேட்மெண்ட் போலீஸ்கார் எழுதி வாங்கினா கீழே கையெழுத்து போட வேண்டாம்னு செக்ஷன் 121 போலீஸ் ஆபீஸ்கிட்ட கொடுக்க கன்ஃபெஷன் எடுத்துக்கிட முடியாதுங்கிறத. அதுல போலீஸ்கார் மட்டும் இல்ல, சில இடங்கள்ல வேற வேற ஆட்களையும் கூட அதுல சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு வில்லேஜ் தலையாரி, இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அவங்கள கூட சேர்க்காங்க, எக்ஸைஸ் பியூன், எக்ஸைஸ் ஆபீசர் இவங்கெல்லாம் கூட வந்துடுவாங்க. அடுத்தது செக்ஷன் 26. செக்ஷன் 26ல நோ கன்ஃபெஷன் மேட் பை எ பர்சன் வைல்ஸ் ஈஸ் இன் த கஸ்டடி ஆஃப் போலீஸ் ஆபீசர் அன்லெஸ் இட் பி மேட் இன் த இமீடியட் பிரசன்ஸ் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் ஷால் பி ப்ரூவ்ட் அகைன்ஸ்ட் சச் பர்சன். போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது ஒருத்தர் வாக்குமூலம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாருன்னா அது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால கொடுத்தா எடுத்துக்கிடலாம். He is in the custody of the police officer unless it be made in the immediate presence of the magistrate. ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னால இருந்தா அவர் முன்னால கொடுத்தா அதை எடுத்துக்கலாம், ஈவன் தோ அவரு போலீஸ் கஸ்டடியில இருந்தா கூட. இதுல 25ல போலீஸ்காரங்கிட்ட கன்ஃபெஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 26 அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி கொடுக்காங்க, என்ன கஸ்டடியில் இருந்தாலும் பரவாயில்ல, நீ மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்து அந்த கன்ஃபெஷனை நம்ம எடுத்துக்கிடலாம். A confession made to a police officer would however be admissible in evidence under section 26 if it is made in the presence of magistrate. போலீஸ் கார்ட்ட கொடுத்தா கூட மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் பிரசன்ஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கிடலாம். இனி பாக்கி உள்ள செஷன்ஸ் செக்ஷன்ஸ் அடுத்த செஷன்ல பார்க்கலாம்.